தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் மரக்கிளை விழுந்து சென்னை சிறுமி உயிரிழந்திருக்கிறார். மகளின் உடலை கம்பத்திலிருந்து சென்னை கொண்டு செல்ல அலைக்கழிக்கப்பட்ட தந்தை நிக்சன் பழுதான ஃப்ரீசர் பாக்ஸுடன் 20 மணி நேர அலைக்கழிக்கப்பிற்கு பிறகு சென்னை வந்த சிறுமியின் உடல் சென்னை வந்தவுடன் சிறுமியின் உடல் உருக்குலைந்த நிலையில் இருந்ததைக் கண்டு தந்தை நிக்சன் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விடியா திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் மரணமடைந்த மகளின் உடலுடன் தந்தை அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் மரக்கிளை விழுந்து சென்னை சிறுமி உயிரிழந்திருக்கிறார். மகளின் உடலை கம்பத்திலிருந்து சென்னை கொண்டு செல்ல அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார் தந்தை நிக்சன். விடியா திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையின் அலட்சியத்தால் மரணமடைந்த மகளின் உடலுடன் தந்தை அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அதாவது தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவில் மரக்கிளை விழுந்து சென்னை சிறுமி உயிரிழந்திருக்கிறார். மகளின் உடலை கம்பத்திலிருந்து சென்னை கொண்டு செல்ல அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார் தந்தை நிக்சன். பழுதான ஃப்ரீசர் பாக்ஸுடன் 20 மணி நேர அலைக்கழிப்பிற்கு பின்தான் சென்னை வந்திருக்கிறார் சிறுமியின் உடலுடன் தந்தை. சென்னை வந்தவுடன் சிறுமியின் உடல் உருக்குலைந்த நிலையில் இருந்ததைக் கண்டு தந்தை நிக்சன் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். தவறு செய்துள்ள அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.